செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்றிருக்கக்கூடிய 8 வயது பாலஸ்தீன சிறுமி பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்று வரும் அரங்கத்துக்கு நேரில் சென்று ஏற்பாடுகளை கவனித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட இந்த பாலஸ்தீன சிறுமி கிட்ட பாசமாக விசாரிச்சிருக்காரு. பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த இளம் வீராங்கனையான ராண்டாவை சந்தித்து கைக்குலுக்கி பேசினார். அவரிடம் உணவு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட முதலமைச்சர் நன்றாக விளையாடுங்க அப்படின்னு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. செஸ் ஒலிம்பியாட்ல விளையாடக்கூடிய மிகவும் இளம் வயது வீராங்கனையான ராண்டா செடாருடைய புகைப்படங்கள் கூட சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. யார் இந்த ராண்டா செடார் அப்படிங்கிறத பார்க்கலாம். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் பாலஸ்தீன ஓபன் அணி சார்பாக களமிறங்கி இருக்கிறவங்க தான் ராண்டா செடார். ராண்டாவிற்கு 8 வயது தான் ஆகுது. பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க. அங்கு உள்ளூர் அணிகளில் தான் இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருந்தாங்க. தேசிய அளவில் கடந்த 2 ஆண்டுகளாக அதிகமாக கவனிக்கப்பட்டவங்க. தேசிய அளவில் பிரபலமாக இருந்த பெண் சாம்பியன்ஷிப் அணிகளை கூட வீழ்த்தி விட்டு இவங்க டாப் இடத்துக்கு வந்திருக்காங்க. தேசிய அளவில் தொடர்ந்து 1 அல்லது 2வது இடத்துல ராண்டா செடார் இருந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் சமீபத்தில் அங்கு தேசிய மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. அதில் அடுத்தடுத்து வெற்றி பெற்றவர் கடைசி போட்டியில் தோல்வி அடைஞ்சாங்க. கடைசி இறுதி போட்டியில் தோல்வி அடைந்து வெள்ளி பதக்கம் வென்றாலும் கூட தேசிய சாம்பியன்ஷிப்பில் 2வது இடத்தை 8 வயது சிறுமி பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஹங்கேரி கிராண்ட் மாஸ்டர் ஜூடித் போல்காரை பார்த்து வளர்ந்த ராண்டா அவருடைய மூவ்களை பார்த்து பார்த்து அவரை போலவே ஆடத் தொடங்கியிருக்காங்க. அவரின் மூவ்களில் கூட ஜூடித் போல்கருடைய பாதிப்பு அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது. இவர் சின்ன வயதிலிருந்தே செஸ் ஆடிட்டு இருக்காங்க. ராண்டா மிகவும் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க வீடு இருக்கிற ஹெப்ரான் பகுதி கூட கடுமையான போரால பாதிக்கப்பட்ட பகுதி தான். பலமுறை அகதிகள் கேம்ப் பள்ளியில தூங்கி உயிரை காப்பாற்றி கொண்டு இவங்க செஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. போரிலிருந்து மகளின் கவனத்தை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய தந்தை செஸ் கற்றுக் கொடுத்திருக்காரு. இதனால 4 வயதிலேயே காய்களை நகர்த்த தொடங்கிய ராண்டா இப்போது பாலஸ்தீன அணியின் முக்கியமான வீரரா உருவெடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு போட்டிகளில் ஆடியவர் இப்போது தேசிய அளவில் அங்கு சிறந்த பெண் வீரரா விளங்குறாங்க. இந்த தொடர்ல ஹங்கேரி வீராங்கனை ஜூடித்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் இந்தியாவுக்கு வர தீவிரமா ஆசைப்பட்டதாகவும் கூறப்படுது. சர்வதேச அளவில் இவங்களுடைய ரேங்க் 98,388. இவர் பிறந்த வருடம் 2014. கடும் போர்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு மத்தியில பாலஸ்தீனத்திலிருந்து அனைத்தையும் தாண்டி இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில கலந்து கொள்வதற்காக வந்திருக்காங்க ராண்டா செடார். அவங்களோட கலைந்த முடி, போர் பற்றிய சுவடே இல்லாத ஒரு கியூட் முகம், இவர் நடந்து வரும் ஸ்டைல் எல்லாமே சென்னை ஒலிம்பியாடையே புரட்டி போட்டிருக்கு. இந்த சில நாட்களிலேயே அங்க இருக்கிற பலருக்கும் செல்ல பொண்ணா மாறியிருக்காங்க ராண்டா. அதிலும் முதல் போட்டியிலேயே கோமரோஸ் அணியை வீழ்த்தி நான் வெறும் செல்லக்குட்டி அல்ல செஸ் குட்டி அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இந்த போர்க்கண்ட பெண் சிங்கம்.